ஊரா துர்கா போறாங்க அவங்க ஸ்டாலினுடைய மருமக சபரீசன் இன்னைக்கு முதலமைச்சராக செயல்பட்டு கொண்டிருக்கிறத முதலமைச்சரா இல்லாம அந்த பதவியில இன்னைக்கு முதலமைச்சரா ஆக்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்க சபரீசன் ஊர் ஊரா போய் சாமியை கும்பிட்டுக்கிற அவரெல்லாம் என்ன விபச்சாரியின் பிள்ளைகளா அவர் சொல்றதை பார்த்தா இதையெல்லாம் தாங்கி கொண்டு இருக்காரு ஸ்டாலின் எவ்வளவு ஐயோ இதையும் தாங்கும் இதயம் வேணும்னு அண்ணா பேரங்க அண்ணா சொன்னார் எதையும் தாங்கும் இதயம்னா இதையெல்லாம் தாங்கி கொண்டு இருக்குன்றதுதான் ஸ்டாலினுடைய எண்ணம் போல சார் விளக்கம் சொன்னா அதுக்கு மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லி முதலமைச்சருக்கு திறன் இருக்க திறன் இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் நிர்வாகம் திறமையற்றவர் தான். அதனாலதான் இந்த ஆட்சி ஒன்றைய அம்சங்கள்ல வந்து மக்களுடைய செல்வா குறிய காலத்துல இன்றைக்கு நிர்வாக சீர்கேடுனால இன்னைக்கு அனைத்திலும் பார்த்தா ஊழல் நடக்குது. எங்கு பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து வன்முறை கற்பழிப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல எங்கு பார்த்தாலும் போதை. நேற்றைய தினம் கூட நம்முடைய கல்வி உயர்மட்ட குழுவுடைய தலைவர் முருகேசன் நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் வந்து ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தியிருக்கார் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில். இந்த நடந்ததுல நிறைய பேர் என்ன புகார் தெரியுங்களா, பள்ளிக்கூடம் அருகாமையில தாராளமாக போதைப் பொருள் கிடைக்கிறது. அது மட்டுமல்ல அவரே கன்க்ளூஷனாக சொல்கிறார் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற பள்ளிகளில் நான் கடந்து வந்த எல்லா கூட்டங்களையும் பார்க்கிறேன் எங்கு பார்த்தாலும் போதைக்கு மாணவர்களை அடிமையாகி விட்டார்கள். நம்முடைய கல்வி அதை போட்டதே நம்முடைய முதலமைச்சர் தான், அவரே தலைவராகினதே அவர் தான், அவருடைய ஆட்சியில் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு கேவலம் இந்த ஆட்சிக்கு, இதையும் மூடி மறைக்கிறார் திரை மறைவில் போட்டு டிவி டிவியில பேட்டி இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, இந்த ஆட்சியை பார்த்து மற்ற மாநிலங்கள்லாம் முன்னெடுத்து செல்லணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் முன்னோக்கி செல்கிறோம் சொல்றாரு நம்ம முதலமைச்சர். என்பதுதான் தெரியல, வாக்களித்த மக்கள் சரி வாக்களிக்காதவங்களும் இன்னைக்கு இந்த ஆட்சியில் இருக்கிறமேன்னு சொல்லி இன்னைக்கு ரத்த கண்ணீர் வடிக்காத குறை தான். ஒவ்வொரு தாய்மாரும் அழுகிறாங்க, விலைவாசி இன்னைக்கு விண்ணை முட்டுகிற அளவுக்கு இருக்குது. இதுதான் நம்ம நினைக்க வேண்டியது. அதுல ஒரு பையன் சொல்றான் சீருடை கொடுத்தது இல்லை, சீருடை கொடுத்த சீருடை அந்த சீருடை அந்த பையன் அவங்க பாத்தியாரு இந்திரா அப்படின்ட்டாரோ இந்திரா அப்படின்னு ஏதோ தவறு செஞ்சுட்டான் போல ஒன்றும் சொல்ல லேட்டாக வந்திருக்கான் எந்திரான எந்திரிச்சிருக்கான். எந்திரிக்கிறதுல அங்க இருக்க பெஞ்சு இருக்கு பாத்தீங்களா, அந்த பெஞ்சில அந்த ஆணி நீட்டிக்கிட்டு இருந்து அந்த இதெல்லாம் பெஞ்செல்லாம் ஓட்டம் உடசலா இருக்கு. எந்தி ஏறினார்ல ஏறின அந்த பையன் அந்த பாவாடை அந்த சட்ட கவுசர்ல இருந்த நூல் அருந்து அப்படியே பாவாடையா மாறிடுச்சான். அவன் அதவே சொல்லி சிரிக்கிறான். அது அந்த கூட்டத்தில் எவ்வளவு பெரிய மோசமான கல்வி நிர்வாகம். நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஊர் ஊரா போய் இந்த கோயிலுக்கெல்லாம் போறத விட்டுட்டு நம்ம உதயநிதி ஸ்டாலின் கூட போய் மேய்காப்பாளன் மாதிரி போறதை விட்டுட்டு உண்மையிலேயே நம்ம அன்பில் பொய்யாமொழி இளைஞர் நல்ல ஆர்வமான அன்னைக்கு கூட பார்த்தேன் அந்த சீரனர் அதனா அவர் சீருடையோட போய் நின்றார் முதலமைச்சர் சாரணர் சீருடையோட போயினார். அந்த சாரணர் படை எப்படி எங்க அதெல்லாம் பேருக்கு தான் இருக்குன்னு சொல்றாங்க ஒவ்வொரு பள்ளியிலையும், அதை ஆய்வு பண்ணால் சிறப்பாக இருக்கும். அவருடைய ஆட்சியில் என்னென்னதை செஞ்சோம்ன்றத ஒரு நிலைப்பாடை நம்ம கல்வி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செய்யணும். இது பாருங்க அந்த பையனே சொல்கிறான் அவன் சிரிக்கிறான் சபையே சிரிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த டவுசரில் இருக்கிற நூல் அது ஒரு நூல் போட்டு அது எதனாலப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நூல் போட்டு தைச்சிருக்காங்க, மோசமாக தைச்சு கொடுக்குறாங்க அந்த சீருடைய தைச்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இந்த ஆட்சியில் எந்த நிர்வாகம் எவ்வளவு மோசமானதுக்கு ஒரு சாதாரண 4வது 5வது படிக்கிற மாணவனே சாட்சி. தென்காசியில் மட்டும் இல்லை தமிழகத்திலையும் பொதுவாக வந்துங்க நம்ம எங்கள் ஆட்சி 10 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி நடந்தது என்பதற்கு நம்ம முதலமைச்சரே ஒரு சான்று. அவர் பேசியிருக்காரு நம்ம முதலமைச்சரே ஒரு உண்மையை பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, இந்தியாவில் இருக்கிற 100 பல்கலைக்கழகங்களில் ஏறத்தாழ 100க்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் தமிழகத்தில் இருக்கு. எப்படி பாருங்க 100 பல்கலைக்கழகங்கள் இருக்கு, சிறந்த கட்டமைப்பு வசதி இருக்கு, இந்தியாவிலே வருமானம் தனிநபர் வருமானம் அதிகமாக பெறக்கூடிய மாநிலமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது அப்படின்னா இந்த 1.5 ஆண்டுகளில் வந்தது இதெல்லாம் 10 ஆண்டுகளில் வந்தது அவரே ஒத்துக்கிட்டாரு நம்ம முதலமைச்சரே ஒத்துக்கிட்டாரு அவரே பேசியிருக்காரு மேடையில். இதே ஒரு சான்று 10 ஆண்டுகள் மிக பொற்கால ஆட்சியை கொடுத்தவர் புரட்சித் தலைவி அம்மா நம்ம மாண்புமிகு எடப்பாடியார். அதுவும் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இறுக்கமான சூழ்நிலையில் பதட்டமான சூழ்நிலையில் உலகமே பதட்டப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் கொரோனா காலத்தில்
தமிழக மக்கள் எந்த விதமான கஷ்ட நஷ்டங்கள் படக்கூடாது. அவங்க வாழ்க்கையில் அவங்க இந்த மாதிரி ஒரு மிக மோசமான ஒரு வைரஸ் தொற்று நோயை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியே போகக்கூடாது. அப்ப வெளியே போகாமல் இருக்க அவங்க பொருளாதாரத்தில் என்ன செய்யணும்? சமையல் பொருள் இலவசமாக கொடுக்கணும். சமையல் பொருள் கொடுத்தா மட்டும் போதுமா? அது மட்டும் இல்லை, 2000 ரூபா கொடுக்கணும். 2000 ரூபா கொடுத்தவர் அதே காலகட்டத்தில் பொங்கல் வருகிறது. தமிழர்கள் கொண்டாடுகிற விழா, தமிழர்கள் இன்னைக்கு கொண்டாடுகிற ஒரு விழா எதுன்றா தைப்பொங்கல். அது ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, தமிழன் என்று யாராக இருந்தாலும் கொண்டாடக்கூடிய அந்த விழாவில் 2500 ரூபா பொங்கலுக்கு அறிவித்தார். சாட்சாத் அடங்கிற எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் என்ன சொன்னார்? இன்னைக்கு இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொன்னார்? 5000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னார். 2500 ஒரு 1500 சேர்த்து 5000 ரூபான்னு சொன்னார். அவர் கணக்கு பிராரம்ப்பா, எந்த கணக்கு இல்லை, அவர் கணக்கு பிராரம், 5000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னார். ஆனால் அதே முதலமைச்சர் இப்போ வந்து கொரோனா, அதே கொரோனா அதே தொடர்கிறது. நாங்கள் மார்கட்டி குளிக்கிறாங்க, இந்தியாவில் நாங்கள் தான் தடுத்தோம் வச்சோம் சொல்கிறாங்க. இவங்க காலத்தில் மக்களுக்கு என்ன கொடுத்தாங்க? அல்வா கொடுத்தாங்க, நாமம் போட்டு விட்டாங்க. வாக்களித்த மக்கள் ரேஷன் கடையில் ஒடுக்கூடிய சரி, இதெல்லாம் கட்டி அடிக்கிற சம்பவம்னா இதெல்லாம் என்ன எவ்வளவோ இப்போ இங்கே மழையே இது இதாகிட்டு இருக்கு. இப்போ பற்றி கேட்க நிச்சயமாக அது வந்து அருவறுக்கத்தக்க சம்பவம். இது மாதிரி ஒரு சம்பவம் தமிழகத்தில் பொதுவாக தமிழனை பொறுத்தளவுக்கு மற்ற மாநிலங்களில் நம்ம வித்தியாசமானவர்கள், ஜாதி மதம் பார்க்க மாட்டோம், எல்லாரும் அண்ணன் தம்பியாக தான் பழகுவோம். இங்கே கூட இந்த பள்ளி கல்வித்துறை இந்த கல்வி நிலையத்துடைய மாணவர்களுடைய பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துடைய தலைவராக இருக்கார். அவர் நிகழ்ச்சி நடத்துகிறார். அவர் நிகழ்ச்சிக்கு இஸ்லாமியர்லாம் வருவாங்க, கிறிஸ்தவர்கள் வருவாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் இங்கே நடக்குது. இங்கே பட்டியல் இனத்தவர் அது இதுன்னெலாம் கிடையாது. பேருக்கு தான் பாட அந்த இதில் தான் ரிக்கார்டில் தான் பட்டியல் இனத்தவர் அது இதுன்னு இருக்குமே ஒழிய நமக்குலாம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. ஏதோ ஒரு குக்கிராமத்தில் தமிழகத்தில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்குமே ஒழிய மற்ற இடங்களில் அந்த ஜாதியெல்லாம் மறைந்து விட்டது. இன்றைக்கி நான் இதெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே தமிழகத்தில் எத்தனை எதிர்கட்சி இருக்குது, எல்லாம் என்ன செய்கிறாங்க? அகதிகளாக போயிட்டாங்கன்னு நான் ஏற்கனவே கேட்டேன். எல்லாம் வெளிநாட்டுக்கு எதுவும் வெளிமாநிலத்துக்கு போயிட்டாங்களா? எது எந்த தவறு நடைஞ்சாலும் அதை பேசுகிறதே இல்லை. இன்னும் 1.5 வருஷத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வருதுக்காக ஒரு சில சீட்டுக்காக, அது கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் கொள்கையை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சீட்டுக்காக மான ரோசம் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு உண்டியல் கொடுக்கறத விட்டுட்டு திமுக ஒன்று காசு கையேந்தி நிற்கிறாங்க. ஒரு காலத்தில் உண்டியல்னாலே கம்யூனிஸ்ட்னு வரும், இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டாங்க. கொள்கைவாதின்னு சொல்லி பேரெடுத்த கம்யூனிஸ்டுகள் பேசுறதே கிடையாது. இன்னைக்கு இவ்வளோ அசம்பவங்கள் நடக்குது. சரி, ஒரு மதத்தை ஒரு மதத்தவர்களை இழிவுபடுத்தி ஒரு முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு திமுக முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் ஒருவராக இருக்கிறவர், அவர் போய் இந்த மாதிரி பேசுறாரு, அதை கண்டிக்கிறதுக்கு ஏதாச்சும் வக்கு இருக்கா, வகை இருக்கா? எந்த அன்பு சகோதர திருமாவளவனாச்சும் சரி, பாலகிருஷ்ணன் முத்தரசனாகட்டும், யாராக இருந்தாலும் யாராலும் பேசுறாங்களா? எல்லாம் வாயை மூடிக்கொண்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் எதிர்கட்சி என்பதே இல்லாமல் போய்விட்டது. இன்னைக்கு எல்லாருமே ஒரு சில சீட்டுக்காக நாடாளுமன்ற சீட்டு மற்றவங்களோட கையேந்தி நிற்கிற அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிச்சை பாத்திரம் ஏந்தாதுதான் குறை அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. இருக்கு எந்த பத்திரிகையும் இதை பத்தி சொல்ல மாட்டேன்னீங்க. ஆட்சியினுடைய அவலங்களை மக்களுக்கு எடுத்து அவங்களுக்கு எடுத்து சொல்லணும், முதலமைச்சருக்கு எடுத்து சொல்லணும்னு கேட்டு இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்து உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்னைக்குங்க தமிழகம் முழுவதும் இந்த புதிய அந்த தொற்று நோய் வந்து ஏற்கனவே வந்தது தான். இந்த ஸ்வைன் புழு, அதாவது பன்றி காய்ச்சல், பன்றி காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவி கொண்டிருக்கு. இதற்கென அரசு ஆஸ்பத்திரியில் வந்து மருந்துகள் இல்லைன்றாங்க. தடுக்கிறதுக்கான மருந்துகள் இல்லை, சொட்டு மருந்து இல்லை. கொரோனா காலத்திலிருந்து அந்த சொட்டு மருந்து வேற கொரோனாவுக்காக பயன்படுத்துறதுனால குழந்தைகளுக்கெல்லாம் அந்த சொட்டு மருந்து கொடுக்கறது இல்லை. அதனால் இந்த குழந்தைகளை தான் அந்த பன்றி காய்ச்சல் ரொம்ப அதிகமாக பாதிக்கிறது அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு வந்திருக்கு. 3 மடங்கு கூடிருச்சுன்றாங்க, பன்றி காய்ச்சல் 3 மடங்கு கூடிருச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படை விரைவாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா அரசு மருத்துவமனையிலும் இந்த பன்றி காய்ச்சலுக்கான ஊசிகள் மருந்துகளை வச்சிருக்கணும், டெங்கு காய்ச்சலை போக்குவதற்கு மருந்துகள்
உடனடியாக ஏற்படும். ஏன்னா ஒரு பன்றி காய்ச்சலுக்கான ஊசி போடணும்னா 1200 ரூபா கொடுத்து வாங்க முடியல, அதுவும் கிடைக்கல, வெளியே கிடைக்காம சூழ்நிலை இருக்கு. எனவே இதையெல்லாம் அறிந்து உடனடியாக தமிழகத்துடைய சுகாதாரத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர் விரைவாக நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு. அதுவும் குறிப்பாக மதுரையில் அதிகமாக இருக்கிறது, மற்ற மாவட்டங்களை காட்டிலும் மதுரையில் அதிகமாக இருக்கிறது. இதற்கு காரணம் மதுரை மாநகராட்சி தான். இங்கே அடிப்படை எந்த பணிகள் நிறைவேறாதனால எங்கும் பார்த்தாலும் குண்டும் குழியும் சாக்கடைகள் நிறைந்ததாக, சாக்கடைகள் ஆறாக மதுரை மாநகர பகுதியில் தெருக்களிலும் சாலையிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் போக்குவரத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் நடவடிக்கை எடுக்கல. எனவே இந்த மதுரையை பொறுத்தளவுக்கு இந்த பன்றி காய்ச்சல், டெங்கு காய்ச்சலை ஒழிக்கணும்னா 3 பேர் இது குழு மாதிரி போடணும். ஒன்று நம்ம மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும், ஒன்று சுகாதார மாவட்ட அலுவலருடைய தலைமையிலும், இன்னொன்று மாநகராட்சி ஆணையாளருடைய தலைமையிலும் ஒரு குழு அமைத்து உடனடியாக ஆய்வு செய்து இதற்கான தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வணக்கம்.